தேவனுடைய சத்தத்தை நீங்கள் தினசரி கேட்டு வாழுகின்ற ஒரு நபராய் இருந்தால் 25% சுகமாய் வாழலாம். ஏனென்றால் அவருடைய வார்த்தையிலே சுகம் இருக்கிறது. நாம் ஆண்டவருடைய பார்வைக்கு சரி என்று படுபவைகளை மாத்திரம் செய்தால் 50% சுகமாய் வாழலாம். அவருடைய சத்தத்தை கேட்டால் 25%, அவருடைய வார்த்தையை கேட்க 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 அவருக்கு எதெல்லாம் பிடிக்கும் என்று கண்டுபிடிக்க ஆரம்பிப்போம், அவருக்கு எதெல்லாம் பிடிக்காது என்று கண்டுபிடிக்க ஆரம்பிப்போம். அப்போ அவருக்கு பிடித்தவற்றை கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிப்போம், அவருக்கு பிடிக்காததை எல்லாம் செய்யாமல் இருக்க ஆரம்பிப்போம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் 50% சுகம் வரும். புதிய ஏற்பாட்டின் 1050 கட்டளைகளையும் கண்டுபிடியுங்கள், பழைய ஏற்பாட்டின் 613 கட்டளைகளையும் கண்டுபிடியுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடித்து கண்டுபிடித்து அவற்றை கை கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது 75% சுகம் உங்களுக்கு வரும். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் 25%. எனக்கு சரியானதல்ல, மற்றவர்களுக்கு சரியானதல்ல, சமுதாயத்துக்கு சரியானதல்ல, கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தால் 50% சுகம். அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுக்கும் பொழுது 75% சுகம் வரும். நான் சொல்லவில்லை அன்பானவர்களே, ஒழுங்காய் இந்த வசனத்தின்படி வாழ்ந்தால் வியாதியே வராது. இப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இந்த வசனத்தின்படி 100% நீங்கள் ஒழுங்காய் வாழ்ந்தாலும் நீங்கள் சாப்பிடுகிற சாப்பாட்டுக்கு டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன், அது இது, கொலஸ்ட்ரால், இதெல்லாம் வராட்டிதான் அற்புதம். ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழ்ந்தால் நல்ல ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழலாம் என்றுதான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன்.